విఠల 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 పాండురంగ. 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 విఠల 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 పాండురంగ. 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 రామ 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 పుండలీకవరదా జానకీకాంతస్మరణం రామ రామ పార్వతీపతయే మహాదేవ సదా సర్వత్ర గోవిందనామ సంకీర్తనం గోవింద గోవింద పండరినాత్మరాజికి జయ సద్గురుమూర్తికి సద్గురు జ్ఞానానందమూర్తికి స్వామి హరిదాస్ గిరి మహారాజికి ప్రేమికేంద్ర సద్గురు మహారాజికి నామదేవ్ తుకారాం మహారాజికి సమస్త భక్త మండలికి ఆంజనేయమూర్తికి విధ తాపాసి హరక హే గురు పాయ తాపాసి హరక హే గురు పాయ త్రివిధ తాపాసి హరక హే గురు పాయ త్రివిధ తాపాసి హరక హే గురు పాయ అవ సింధు తారక హే గురు పాయ స్వాత్మసుఖచ బీజో గురు పాయ స్వాత్మసుఖచ బీజో హే గురు పాయ స్వాత్మసుఖచ బీజో హే గురు పాయ స్వాత్మసుఖచ బీజో హే గురు పాయ జ్ఞాన చలిజ గుజో హే గురు పాయ జ్ఞానాంజలి జయ గురు పాయ జ్ఞానా
सद्गुरु महाराज की तृण अग्नि मिले, तृण अग्नि मिले समर से जाले, अग्नि मिले समर से जाले, तृण अग्नि मिले समर से जाले, ऐसे नाम के लिए जपता हरि, ऐसे नाम के लिए जपता हरि, हरि उच्चारण मंत्रहा अगाध, उच्चारण मंत्रहा अगाध, पले भूत बाधा भिन्न ते ते, पले भूत बाधा भिन्न ते ते, हरि मुके मना, हरि मुके मना, हरि मुके मना, हरि मुके मना, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, नाम्नोस्ति यावती शक्तिः पाप निर्हरणे हरेः तावत् कर्तुं न शक्नोति पातकं पातकी जनः अप्படினு भगवान नामத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஒரு பகவன் நாமத்துக்கு எவ்வளவு பாபத்தை போக்க கூடிய சக்தி உண்டோ அந்த அளவு பாபத்தை ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஆயுசில அவனால பண்ண முடியாது தாவத் கர்த்தும் ந சக்னோதி அறிவுச்சாரணி அனந்த பாபராசி ஹரின்னு சொன்னா அத்தனை பாபங்களும் நிவர்த்தியாகும் அப்புறம் பகவன் நாம என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா பீரபி எத்பிபேதி அப்படின்னால் குந்திதேவி பகவன் நாமத்தை கேட்டா பயங்கள்லாம் பயப்படும் நாமகிரகண பீரவஹா அப்படிங்கிறார் சுகாச்சாரியால் பூதநாமோட்சத்தில்
பகவன் நாமம் காதல விழுந்தாலே ஓடுமாம் பூத பிரேதங் பிசாசுகள் எல்லாம். அவ்வளவு உயர்வா பகவன் நாம சித்தாந்தம் பண்ணிட்டு இருந்தவர் சாமானிய ஜனங்களுக்கும் மனசுல படணும்னுதா இவ்வளவு சிம்பிளா பகவன் நாமத்தை சொல்றார். ஹரி உச்சாரண மந்திரா அகாத. ஆனா பகவன் நாமத்தினுடைய அந்த ஆழம் இருக்கு, அது எவ்வளவு ஆழம், அதனுடைய ஆழம்னா இங்க என்ன அர்த்தம்னா பிரபாவம், அதுக்கு எவ்வளவு பிரபாவம்னு ஆழங்காண முடியாதது பகவன் நாமம். இந்த ஹரி அப்படிங்கிற அந்த மந்திரம் இருக்கு, ஆழங்காண முடியாத அபாரமான சக்தி உடைய பகவன் நாமமாகிற மந்திரம், அதை உச்சாரணம் பண்ணிட்டா பூத பிரேத பிசாசங்கள்லாம் பயந்துன்னு ஓடும், ஆபிசாரம் முதலிய தோஷங்கள்லாம் ஓடும். இங்க பகவன் நாமம்னு சொல்லாமல் மந்திரம்னு சேர்த்துக்கிறதுனுடைய பாவமே, இந்த பே பிசாசு பூதம் அதெல்லாம் மந்திரத்துக்கு தான் கட்டுப்படும் நேச்சர். பிசாசோ பூதமோ அதெல்லாம் எதுக்கு கட்டுப்படும்னா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுடும். அதனால இப்படி எல்லாம் ஒரு சிரமம் வந்ததுன்னா நீ அங்கேயும் இங்கேயும் போய் முடிகேறி வாங்கி கட்டிண்டு அந்த பூத பிரேதங்களை விரட்டுறதுக்கு நீ மெனக்கட வேண்டாம். ஹரிநாமமே மந்திரம். ஹரி உச்சாரண மந்திரஹா அகாத. இந்த மந்திரம் என்ன பண்ணும், பயப்படுமா அந்த பீ அப்படின்னா பயம். மராட்டி சொற்கள் அநேகமா சமஸ்கிருதத்தை மருவியேதான் இருக்கும். அந்த பகவன் நாமத்துல பயப்படும் பூத பிரேதங்கள்லாம். பூத பிரேதம்னு மாத்திரம் சொல்லல, ஆபிசார வரையில் இவ்வளவு உயர்வா பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்பொழுது இங்க ஆபிசாரத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம். பகவன் நாமம் சொன்னா பயம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, ஆபிசாரம் வராது, பூத பிரேதத்தினுடைய பாதை இருக்காது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, மகான்கள்லாம் ஞானிகள்லாம் ஒரு விஷயம் சொன்னார்னா ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அதை ஸ்மரிச்சிருப்பார். திக்கஜைகி தந்தசூகைச்ச ஆபிசாராபபாதனைகி மாயாபிகி சந்நிரோதைச்ச கரதானைகி அபோஜனைகி. பகவன் நாமம் என்னெல்லாம் போக்கும்னு இங்க ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றாரோ, இத்தனை கஷ்டங்களையும் பகவன் நாமம் சொல்ற பிரஹலாத சுவாமிக்கு அவ அப்பா கிரண்னுக்கு ஜெபம் கொடுத்தானோ, இதுக்காக ஒரு தாயத்து வாங்கி கட்டிக்கல பிரஹலாத சுவாமி. இந்த பூத பிரேத பாதைகள் வரக்கூடாதுன்னு தாயத்தையும் முடிகேறு கட்டிக்கல. அவர் என்ன பண்ணார் பிரஹலாத சுவாமின்னு, ஹரி ஹரி ஹரி. பகவன் நாமம் தான் சொன்னார். பட்டத்திரி சொல்றார், ராத்திரி தூங்காம யோஜனை பண்ணுவோம்னா இரண்டு கட்சி போ, அடுத்தது என்ன உபாயம் பண்ணி இந்த பயலை கொல்லலாம், அடுத்தது என்ன உபாயம் பண்ணி இந்த பயலை கொல்லலாம்னு வதோபாயா நஸ்மின்னு வியதனுத பவத் பாதசரணே அப்படிங்கிறார் பட்டத்ரி நாராயணியத்தில். வதோபாயான்னு ராத்திரி தூங்காம யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி அடுத்த நாளைக்கு நிறைவேற்றுவனாம் பிரஹலாத சுவாமிக்கு. அவன் இவ்வளவு கண்முழிச்சு யோஜனை பண்ணி கஷ்டத்தை கொடுத்தும் உன் சரணத்தை பிடிச்ச பக்தனை யாரால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறார். எதனுத பவத் பாதசரணே திக்கஜைகி, கழுத்து விரிந்தும் பூமியில புதைச்சு கழுத்த வெளியில தெரிகிற மாதிரி பண்ணி யானையை விட்டு இடற சொன்னான். எந்த தட்சகன் கிடைக்க போறான்னு பாகவதம் கேட்க வந்தானோ வந்தாரோ பரீட்சித்து அந்த தட்சகனையே கூப்பிட்டு தலையோட கால் கடிக்க சொன்னான்.
தம்பனம் உச்சாடனம் இது மாதிரி சில காரியங்கள்லாம் உண்டு. வாம மார்க்கத்தில் அதெல்லாம் என்னன்னு அப்படியே மைண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி 10 வருஷம் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பார். நன்னா இருந்தவர், நன்னா ஆஃபீஸ் போயிட்டே இருந்தவர், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி சேர்லேயே உட்கார்ந்துருப்பார் 10 வருஷம். இதெல்லாம் என்ன ஸ்தம்பனம், இதெல்லாம் இன்னைக்கும் மந்திரம் இருக்கு, மந்திரத்துக்கு சக்தி இருக்கு. ஏன் இது மாதிரிலாம் மந்திரம் பிரயோகத்தை ரிஷிகளே சொல்லியிருக்காருன்னா, இப்படி கண்கூடா ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு இப்படி ஒரு பிரயோகம் பண்ணி அது உண்மைங்கிறத நம்பிட்டா அப்புறம் நல்ல மந்திரங்களையும் நம்புவணும். மந்திரத்துக்கு சக்தி உண்டுங்கிறது அப்பதானே புரியும். அது மாதிரி பண்ணினா விஷத்தை கொடுத்தான், பல நாள் பட்னி போட்டான், மலையிலேந்து உருட்டி விட்டான். இத்தனை பண்ணியும் பிரகலாத சுவாமி ஒன்றும் பண்ண முடியாத பொழுது அவனுக்கு கடைசி உபாயம் என்ன தோணினதுன்னா, இந்த பயலை அசுர ஆசுர பிராமணால வச்சுண்டு ஆபிசாரம் பண்ணி ஒழிச்சுடுவோம்னு தோணுது. புள்ளக்கே பண்றானா, ஏன்னா உயிரில் உயிரில் பிராணனுக்கு மேல் ஆசையானோ புத்திராதபி தனபாஜாம் பீதிகி, பணத்தில் ஆசை உள்ளவனுக்கு புத்திரன் கூட பயம் உண்டு அப்படின்னார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியர். உயிரில் ஆசை இருக்கிறவனுக்கு புள்ளேட்ட கூட பயம் உண்டு. இவனை ஒழிச்சுடணும்னு தீர்மானம் பண்ணி புள்ளைய ஒழிக்க ஆபிசாரம் பண்றானா, அப்படின்னா எப்பேற்பட்ட அப்பனா இருக்கணும். ராட்சச பிராமணால் அசுர பிராமணாலெல்லாம் கூட்டு பண்ணுங்கோன்னு சொல்ல எல்லா ஆபத்தையும் உடனே 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 பண்ணிவிட்டான். இந்த பிராமணால்கிட்ட சொன்னோடனே அவா என்ன பண்ணாளா, உடனே ததாஸ்துன்னு ஜபம் ஹோமத்தை ஆரம்பிச்சுடல. என்ன பண்ணினா, இந்த பிரகலாதனை தனியா அழிச்சுன்னு போய், பிரகலாதா உங்க அப்பா சொல்றதை கேள, பகவன் நாம சொல்லாத என்ன சொல்லாத, ஏன் நான் சொன்னா உங்களுக்கு என்ன சிரமம், அது நீ பகவன் நாமன் சொல்ற எந்த ஆபத்தும் ஒன்று ஒன்றும் பாதிக்கலைங்கிறதுனால உங்க அப்பா கடைசியா எங்களெல்லாம் விட்டு உனக்கு ஆபிசாரம் பண்ண சொல்லியிருக்கான். நாங்க அந்த மந்திரங்களை ஜெபிச்சோன்னா நீ ஒழிஞ்சு விடுவேன். நாங்க வந்து உங்க உன்னை ஒரு தடவை கலந்து சரி பண்ணி விடலான்னு தான் பண்ணாமல் உங்ககிட்ட வந்து பேசுறோம். நீ நாமம் சொல்றதை விட்டுடு, நீ விட்டுட்டேன்னா நாங்க பண்ண மாட்டோம். உடனே பிரகலாத சுவாமி இந்த பிராமணாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்க தயவு செஞ்சு ஆபிசாரம் பண்ணாதீங்க, இப்ப வழிக்கு வந்த யான்னார். பகவன் நாமன் சொல்ல மாட்டேனோ இனிமே? அப்ப பிரகலாத சுவாமி சொல்ற, நான் சொல்லத்தான் சொல்லுவேன், நீங்க பண்ணாதீங்க. ஏண்டான்னு கேட்டார். நீ நான் இவ்வளவு மிரட்டுறேன் ஏன் சொல்லுவேங்கிற, ஏன் என்ன பண்ண வேண்டாங்கிறேன். அப்ப பிரகலாத சுவாமி சொல்றார், மந்திரத்துக்கு பலம் உண்டு, அதுல ஆட்சேபணம் இல்லை. இந்த மகத்துவம் உடைய மந்திரத்தை என்னை குறித்து ஆபிசாரம் பண்ணி அந்த மந்திரத்துக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணாதீங்க. ஒன்றா உங்கள் ஆபிசார மந்திரத்தினால என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை மீறிண்டு பண்ணினேன்னா நாளைக்கு மந்திரத்தை யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா. மீறிண்டு பண்ணினாலாம், மீறிண்டு ஆபிசாரம் பண்ணின என்ன ஆச்சுன்னா, பிரகலாத சுவாமி ஹரிபஜனம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். என்ன ஆச்சு அந்த பூதம்னா, வந்து பார்த்தது அது சாட்டாங்கமா நமஸ்காரத்தை பண்ணுது. அதனுடைய காரியம் என்ன தெரியுமோ, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஏவி விட்டுட்டா, ஏவி விட்ட இடம்
பலமான இடமா இருந்து அங்க ஒன்னும் பண்ண முடியாட்டா, யார் கலப்பி விட்டானோ அவன் அடிச்சிடும். அதான் அந்த மந்திரங்களோட தன்மை. இங்க பிரகலாத சுவாமியை ஒன்றும் பண்ண முடியாத அந்த மந்திரங்கள் அதை ஹோமம் பண்ணின பிராமணால பிடிச்சிருத்து பிடிச்சா துர்வாசர் மாதிரி லொங்கு லொங்குன்னு ஓடுறா எல்லாரும். பூதம் சாப்பிட வருது ஆபிச்சாரம். ஓடி வந்து பிரகலாத சுவாமியினுடைய சரணத்தில் விழுந்துட்டா. அப்பா எங்களுக்கு பிராணபிட்சை கொடுன்னா உடனே பிரகலாத சுவாமி என்னுடைய பக்தியில் என்னுடைய நாமத்தில் கொஞ்சமாவது பகவான் சந்தோஷப்பட்டிருந்தா இந்த பிராமணால மன்னிச்சு இவாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு வேண்டின்டா. அந்த ஆபிசாரம் அப்படியே அடங்கிடுது. ஆபிசாரம் ஃபெயிலியரானது யார்கிட்டேன்னா அம்பரீஷ சக்கரவர்த்தியிட்டையும் பிரகலாத சுவாமிகிட்டையும் தான். இந்த ரெண்டுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா பகவன் தான். ஹரி உச்சாரண மந்திரா அகாத பழே பூத பாதா பேணே தேத்தே. ஞானதேவமணே ஹரிமாஜா சமர்த்த நகரவே அர்த்த உபநிஷதா. அவருக்கு அவாவாளுக்கு தன்னுடைய தெய்வத்திட்ட ஒரு அபிமானம் இருக்கு. ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார், என்னுடைய ஹரி இருக்கானே மாஜா ஹரி சமர்த்த, ரொம்ப கெட்டிக்காரம், நீ தலகீழ நின்னாலும் அவனை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ புரிஞ்சுக்க முடியாது மாத்திரம் இல்ல, உபனிஷத்தே புரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத்துக்கு கூட டிமிக்கி கொடுக்கிறவன் என் பிரபு ஹரிமாஜா சமர்த்த. நக்கரவே அர்த்த உபனிஷதா. உபனிஷத்துக்கள் கூட அது இதுதான் நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியலையா. பெரிய சாஸ்திர விஷயம் இது. உபனிஷத்துக்களுக்கு பொதுவாகவே பகவானுக்கு என்ன பேர் தெரியுமோ? வேதவேத்யன். எத்தனையோ பேர் இருந்தாலும் இதுதான் சுப்பீரியர். இதுக்கு கீழே தான் பாக்கி எல்லாம். ஏன்னா அர்த்த கௌரவத்தினால. எப்படிடா அவனை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வேதத்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வேதவேத்யன். இன்னைக்கு நமக்கு தெரியுது பிரகலாத சரித்திரம் வந்துடுது, துருவ சரித்திரம் இருக்கு, அம்பரீஷ சரித்திரம் இருக்கு. இவாள்லாம் நமக்கு பகவான் பகவான் பகவான்னு காண்பிச்சு பக்தி மார்க்கத்தெல்லாம் சொல்லிவிட்டா அதனால புரியுறது. இந்த பக்தாள்லாம் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி பகவான இவர்களுக்கு முன்னாடி இருந்தவா எப்படி தெரிஞ்சுண்டா? வேதத்தினாலதான் தெரிஞ்சுட்டா. வேதம்தான் பகவானை காமிச்சு. அதனாலதான் ராமாவதாரத்துக்கு காரணம் சொல்லும் பொழுது வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜி. வேதத்தினால மாத்திரம் அறியத்தக்க அந்த பரம்பொருள் தசரதனை வியாஜமாக வச்சுண்டு ராமாவதாரம் பண்ணின பொழுது வேதத்துக்கும் அவதரிக்கணுங்கிற ஆசை வந்து வால்மீகியை வியாஜமாக வச்சுண்டு ராமாயணமாக அவதரிச்சு. அது வேதவேத்யே பரே பும்சி. வேதத்தினால பகவான் தெரிஞ்சுட்டாதான் உண்டு. நமக்கு பாகவதாரெல்லாம் காண்பிச்சு கொடுத்ததுனால பகவான் இன்னைக்கு புரியுறது. இவாள்லாம் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வேதம். அததான் சொல்றது ஜென்மாத்யஸ்ய யதோன்வயா திதரத. முதல் பாகவதம் முதல் ஸ்லோகமே அதான். அததான் பிரம்மம் அப்படின்னு சொல்ற அந்த பரபிரம்மத்தை தியானம் பண்ணுவோம்னு தான் பாகவதமே ஆரம்பிக்கிறது. இந்த பரபிரம்மங்கிற இந்த வஸ்துவை வேதம் சொல்லாமல் நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. இல்ல அதை அனுபவிச்சவா சொல்லிடலாமனு, அனுபவிச்சவா சொல்லலாமனு, அனுபவிச்சவா சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? இந்த உலகத்தில்
எச்சில் படாத வஸ்துவே கிடையாது. எச்சில் படாத வஸ்துன்னா என்னென்ன? வாய் எச்சல். இந்த வாக்கு வழியா என்னென்ன சொல்லு வருதோ எல்லாம் எச்சல். இப்ப நான் மைக்குன்னு சொல்றேன், இது எச்சல். டெஸ்க்னு சொல்றேன், இது எச்சல். ஸ்பீக்கர்னு சொல்றேன், அது எச்சல். மண்டபம்னு சொல்றேன், அது எச்சல். ஸ்டேஜ்னு சொல்லிவிட்டேன், இது எச்சல். இது மாதிரி எச்சில் படாத ஒரு சொல் உண்டு அப்படின்னால் அதுதான் பிரம்மம். ஏன் தெரியுமோ? கண்டவர் அதை அனுபவிச்சவா விண்டதில்லை சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, அப்புறம் விண்டவர் சொல்றாளையாவான்? கண்டதில்லை, காணாம இருந்ததான் பேச முடியும், கண்டுட்டா பேச முடியும். இது வந்து அனுபூதிகள், அனுபவம் உள்ள அனுபூதிகளுக்கு மாத்திரமில்லை. வேதமே வேதமே இது பிரம்மம்னே சொல்லல வேதம். யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. நம்ம புத்திசக்தி எல்லாம் எங்க போய் திரும்பிடுறதோ, நம்முடைய அத்தனை புத்திசக்தியும் அங்க கிட்டக்கையே போக முடியாது, திரும்பிடும், செயல் இழந்துடும், ஜாமர் மாதிரி. வேதமே இது பிரம்மம்னு சொல்லவே இல்லை. இப்ப எப்படி பிரம்மம்னு வேதம் சொன்னதுன்னு நாம சொல்றோம், வேத வேத்தியம்னு சொல்றோமே, எப்படி சொல்றோம்? பிரம்மம் வேதம் என்ன பண்றது? இது பிரம்மம்னு சொல்லாமல் இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லைன்னு சகல வஸ்துக்களையும், பிரம்மம் இல்லாத சகல வஸ்துக்களையும் நிராகரிச்சுடுச்சு. இல்லை இல்லைன்னு நிராகரிச்சுடுச்சு. உண்மையான பிரம்மம் வரும்பொழுது அது இல்லைன்னு சொல்லல, இது பிரம்மம்னு சொல்லல, அது சைலண்ட் ஆயிடுச்சு. இத்தனை நேரம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிரம்மத்துக்கிட்ட வரும்பொழுதும் அது இல்லைன்னு சொல்லல, இதுதான் பிரம்மன்னு சொல்லல, சைலண்ட் ஆனத்தை வச்சு இது பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா புரியுற மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் இங்க பெரியவாள் சொல்லுவாரு. நதிக்கு நதிக்கரையோரம் இருக்கிற ஒரு அக்ரஹாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளை தல தீபாவளிக்கு வந்தான். அவன் ரெண்டு மூணு நாள் ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கான். சாயங்கால வேளையில் சந்தியாவந்தனம் பண்ண போனான் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த கல்யாண பொண்ணு இன்னும் அவளை புக்ககத்தில் கொண்டு விடலை. கல்யாணம் ஆகி இப்போ தான் ரெண்டு மாதம் ஆயிருக்கு. அவளுடைய தோழிகளோட குடத்தெடுத்துட்டு அந்த ஆற்றங்கரைக்கு ஜலம் எடுக்க போனான். கல்யாணத்துக்கு வராத தோழிகள்லாம் இந்த கல்யாண பொண்ணை பார்த்து கேட்குறா. அந்த மாப்பிளைய பார்த்த உடனே நிமிந்து வந்த அந்த பொண்ணு தலையை குனிஞ்சினோட, அப்புறம் அவன் நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிறான். அவளோட வந்த தோழிகள்லாம் கேட்குறா, உங்க ஆத்துக்காரர் யாரு? அவளுக்கு சொல்றதுக்கு வெக்கம். இந்த முதல்ல உட்காந்து ஒரு காசி துண்டை போத்தின்னு உட்கார்ந்துருக்காரு, ஜெபம் பண்றாரு, அவரா குனிஞ்சின்னு இருந்தவ அப்படி நிமிந்து பார்த்துட்டு பேச வைக்கப்பட்டு தலையாட்டு தலையை குனிஞ்சிருக்க. இந்த நீல துண்டை போட்டுருக்காரு, அவரோ பார்த்தா தலையாட்டு. இந்த பச்சை துண்டை போத்தின்னு இருக்காரு, அவரோ பார்த்தா இல்லைன்னு தலையாட்டு. வெள்ளத்துண்ட போத்தின்னு ஒருத்தர் ஜபம் பண்றார், அவரோன்னா அப்படி பார்த்தா அவர் தான் ஆத்துக்காரர். பார்த்தா தலையை குனிஞ்சுட்டா ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு தலையாட்டல. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடா ஆக ஆக இவர் தான் இவர் தான் இவரோட ஆத்துக்காரன்னு புரிஞ்சுட்டாலாம்.
இப்படிதான் வேதம் பிரம்மத்தையே சொல்றது. இல்லை 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 இல்லைன்னு சொல்லிவிட்டு எது பிரம்மமோ அது வந்த அது அந்த இடத்துக்கு வந்த உடனே சைலண்ட் ஆயிடுதோனோ வேதத்தால கூட வர்ணிக்க முடியாமல் அதுதான் ஞானேஸ்வர மகாராஜ் இங்கே சொல்றார். அந்த உபனிஷத்தால கூட அவனை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு கெட்டிக்காரன் என் ஹரி. ஞான தேவமணே ஹரிமாஜா சமர்த்த நக்கரவே அர்த்த உபனிஷதா. ஒவ்வொரு அபங்கமுமே ஒரு 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 அவுட்லைன் மாதிரி ஒன்று சொல்லுவேன், ரெண்டு நாளாக சொல்லலை. இந்த அபங்கத்தில் என்ன விஷயம் சொல்கிறார், நீ ஹரின்னு சொன்னால் சகல பாபங்களும் நாசமாயிடும், ஹரிநாமம் பாப பிரக்ஷாளனம் மாத்திரம் இல்லை. நீ உயிரா பகவன் நாமம் சொல்லிட்டு இருந்தேன்னா பகவான் ஒன்ன அவனோட சேர்த்துருவான். ஹரிநாமம் சொன்னேன்னா பயங்கள்லாம் உன்னை கண்டு பயப்படும், எந்த ஆபத்தும் உன்கிட்ட அணுகவே அணுகாது. என் பிரபு எவ்வளவு கெட்டிக்காரன் தெரியுமோ, அவனை உபனிஷத்தால கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இந்த அபங்கம் ஒரு அவுட்லைனா சொல்லணும். அடுத்த அபங்கம் முழுக்க 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 நாம பிரபாவம் தான். இதுவா நாமம் சொன்னா புண்ணியம் உண்டு, நாமம் சொன்னா புண்ணியம் உண்டு, நாமம் சொன்னா பாபம் போகும், இது மாதிரி இல்லது. பகவன் நாமம் எப்படி சொல்லணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார், பல பிரகாரமாக சொல்லி கொடுக்கிறார். தீர்த்தவிரத தீர்த்தவிரத நேம பாவவினே சித்தி, தீர்த்தவிரத நேம பாவவினே சித்தி, பாயாசி உபாதி கரிசி ஜனா, பாயாசி உபாதி கரிசி ஜனா, பாவபலே ஆக்களே வினா களே, பாவபலே ஆக்களே வினா கரத்தளியவளே பைசாஹரி, பாரி அச்சாரவா கேதா பூமி வரி, யத்ன பரோபரி சாதன தைசே, பரோபரி சாதன தைசே, ஞான தேவமணி நிவத்தின் குண, சீதலே சம்பூர்ண மாஜாஹாதி, சீதலே சம்பூர்ண மாஜாஹாதி, ஹரிமுகே மன ஹரிமுகே மன, ஜத்ரணா கோண கரி உன்னாசி கணனா கோண கரி, தீர்த்தவிரத நேம பாவவினே சித்தி. நீ தீர்த்தாடனங்கள் பண்றது, விரதங்கள் அனுஷ்டானங்கள் பண்றது, தபஸ் பண்றது நியமங்களோட இருக்கு, இதனால மாத்திரம் உனக்கு சித்தி கிடைக்காது. ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு, கங்கா ஸ்நானம் பண்ணினா புண்ணியம் உண்டு நாம சொல்றோமோ, ஜென்மா கிடையாது அப்படி. அப்படி அது சத்தியமாயிருந்தால் கங்கையில் இருக்கிற அத்தனை தப்பளைக்கும் அத்தனை தவளைக்கும் அத்தனை மீனுக்கும் மோட்சம் வரும், மத்ய ஸ்நானபராக. இல்லை ஜலத்தை குடிச்சுட்டு உயிர் ஜீவிச்சுட்டு இருக்கிறது சாப்பிடாமல், அது காத்த சாப்பிட்டு இருக்கிறது, காத்த சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது, அப்படி இருந்தால் ஜென்மா கிடையாது. வைகுண்டம்னா அப்போ எல்லா பாம்புக்கும் வைகுண்டம் கிடைக்கணும், பனி பவனவுக்கு, ரிஷிகள்லாம் வாதாசிகள் பர்ணாசிகள், காத்தையே சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கிறது, இலையை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கிறது பர்ணாசின்னு பேர். சாப்பிடாம ரெண்டு இலையை கசக்கி வாயில் போட்டு உயிரோடு இருந்தால் அப்படி தபஸ் பண்ணால் ஜென்மா கிடையாது வைகுண்டம்னா, அப்போ எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் வைகுண்டம் கிடைக்கணும். மேஷஸ்து பர்ணாசனா, ஜலத்தை குடிச்சுண்டு உயிரோ ஜலத்தை குடிச்சுண்டு தபஸ் பண்ணுறவனுக்கு மோட்சம்னா அக்னிக்கு கிடைக்கும்,
இல்லை குகையில் உட்கார்ந்துட்டு அப்படி தபஸ் பண்ணுறவனுக்கு குகாவாசத்தினால வைகுண்டம்னா எல்லா எலிக்கும் வைகுண்டம் கிடைக்கும். அதெல்லாம் பொந்தில் தான் இருக்கு. எலிகள்லாம் மேழை விலே மூஷகா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது மாதிரி காரியங்கள்னால வைகுண்டம் கிடையாதுரா, உன் மனசு பகவத் சரணத்தில் இருந்தால் தான் வைகுண்டம். நீ கங்கா ஸ்நானம் பண்ணதுக்காக வைகுண்டம் கிடையாது, நீ விரதங்களை அனுஷ்டானம் பண்ணதுக்காக வைகுண்டம் கிடையாது, தீர்த்தாடனம் போனதுக்காக வைகுண்டம் கிடையாது, நியமத்தோட வாழ்க்கை நடத்தினதுக்காக வைகுண்டம் கிடையாது. இதோட கூட அந்த பாவம் சேர்ந்தால் தான் வைகுண்டம். தீர்த்தவிரத நேம பாவ வினே சித்தி. பாவம்ங்கிறது என்னன்னா எல்லாம் பகவத் ஸ்மரணம். பிராயேண தீர்த்தாபிகமாபதே தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தாணி புனந்தி சந்தகாயா. மகான்கள் கூட கங்கா ஸ்நானத்துக்கு வரலாம். எதுக்கு மகான்கள் பிராயண தீர்த்தாபிகமாபதேசை, கங்கா ஸ்நானம் பண்ண போறேன் கங்கா ஸ்நானம் பண்ண போறேன்னு சொல்றா அவாவைய, கங்கையை பவித்திரமாக்குறதுக்கு போறா அது விஷயம் வேற. ஆனா மகான்கள் கூட கங்கா ஸ்நானம் பண்ண, ஸ்நானம் பண்ணும்போது எப்படி பண்ணுவான்னா பகவன் நாம ஸ்மரணத்தோட பண்ணு. ஜாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிசித கர்மோசு. நீ விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணு, தபசு பண்ணு, ஜபம் பண்ணு, யாகம் பண்ணு, யோகம் பண்ணு, நீ எதை வேணாலும் பண்ணு, மனசு பகவத் சரணத்தில் இல்லாட்டா, பாவத்தை அர்ப்பணம் பண்ணாட்டா, கடைசியில் என்ன ஆகும்னா அதெல்லாம் வியர்த்தங்கிற. எது போல தபஸ்வினோதான பரா யசஸ்வினா மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக க்ஷேமம் நவிந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நம. நீ தபஸ் பண்ணாலும் சரி, தபஸ்வினா தானபரா யசஸ்வினா மனஸ்வினா மந்திரவிதா, இதுதான் அப்படியே ஷார்ட்டா சொல்றார். தீர்த்தவிரத நேம பாவ வினே சித்தி. தபஸ் பண்ணு, ஜபம் பண்ணு, யோகாபியாசம் பண்ணு, நியமத்தோட இரு, நிறைய மந்திர ஜபம் பண்ணு, மகாமனஸ்வியா தான தர்மங்கள் பண்ணு, எத்தனை பண்ணினாலும் மனச பகவத் சரணத்தில் அர்ப்பணம் பண்ணாட்டா எதர்ப்பணம் வினா க்ஷேமம் நவிந்தந்தி. மனச பகவான்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணினாதான் பிரயோஜனம். மனச பகவான்கிட்ட கொடுக்காம இந்த கர்மாக்களை மாத்திரம் பண்ணினா எது மாதிரின்னு ஒரு விஷயம் சொல்றார். வாயாச்சி அப்படின்னா வேஸ்ட். பாவம் இல்லாமல் ஹரிபக்தி இல்லாமல் நீ பண்ணினேன்னா அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறாரோனும் பாகவதன் சொல்றது வேஸ்ட். எது மாதிரி வேஸ்ட், விதைய போட்ட 35வது நாளே முருங்கக்காய் காய்க்கிற மாதிரி ஒரு விதை வந்திருக்கு, அது மரமா போகாது, செடியா இருக்கும், அப்படியே பறிச்சுன்னு வந்துள்ள ஆளே வேண்டாம், ஏணி வேண்டாம், கம்பு வேண்டாம், செடி முருங்க. விதையை போட்டதுலேருந்து 35 நாள் அதை இன்னென்ன மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு அடி அகலம், ஒரு அடி நீளம், ஒரு அடி ஆழம், மண்ணை எடுத்து லூஸ் சாயிலாக பண்ணி அதில் சாணியர் எல்லாம் போட்டு சில வைட்டமின் மினரல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த விதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வெக்கலை போட்டு வைக்கோல் போட்டு வெயில் படாமல் வச்சு ஜலம் விட்டு இது மாதிரி ஒரு 4-5 நாள் ஆனால் அப்புறம் அந்த வெக்கலை எடுத்துட்டா அது செடியை வந்துடும் விறுவிறுன்னு. 30 நாளில் பெருசாக விடும், 35 நாளில் காய்ச்சிடும்.
ஆஃபீஸர்ட்டேருந்து வாங்கிட்டு வந்தால் அவர் சொல்கிற இந்த இந்த கிரமங்கள் இருக்கணும், இன்னென்ன மாதிரி பண்ணணும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்தால் எல்லா மணினா 35 நாளில் காய்ச்சுடும்னா 30 நாள் ஆச்சு செடியே கிளம்பலை. ஆஃபீஸர்கிட்ட சண்டைக்கு போயிட்டான், நீ சொன்னபடி பண்ணேன், நான் சொன்ன நீங்கள் உண்டி தான் ரிமார்க் பண்ணி சொல்கிறேன், இது வரையிலும் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதே இல்லைன்னு. அவன் நேரடியாக வந்துட்டான், நான் சொன்னபடி பண்ணேன், ஒன்றுக்கு ஒன்று குழி வெட்டியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான், சாதி போட்டிருக்கான், மினரல் போட்டிருக்கான், எரு போட்டிருக்கான், செலவிட்டிருக்கான், 100 குழி போட்டிருக்கான், 100லையும் கிளம்பலை. பார்த்தார் ஆஃபீஸர், ஒரு குச்சி எடுத்து நின்றினார், ஒரு அடி முழுக்க நின்று பார்த்தார், அடுத்த குழியை தோண்டினார், அடுத்த குழியை தோண்டினார். என்ன சார், 3 குழி பார்த்துட்டு 3 குழியிலையும் விதையே காணுமேன்னா. அவர் சொன்ன, அடாடா நான் பீரோல வச்சிருக்கேன். க்ஷேமம் நவிந்தல் திவிநாய தர்ப்பணம், எல்லா உபச்சாரமும் பண்ணினான், ஒண்ணுக்கு ஒண்ணு குழி எடுத்தான், லூஸ் அப் சாயிலா வச்சான், சாணியர் போட்டான், மினரல் போட்டான், ஜலம் விட்டான், வைக்க விட்டான், வைட்டமின்லாம் விட்டான், எல்லாம் பண்ணினான், எல்லா உபச்சாரமும் பண்ணினான், விதை போட மறந்துட்டான். அதுபோல் நீ ஸ்நானம் பண்ணு, ஆச்சாரமாயிரு, நியமமாயிரு, அனுஷ்டானங்கள் பண்ணு, ஸ்நானம் பண்ணு, நீ பகவத் ஸ்மரணம் மாத்திரம் உனக்கு இல்லைன்னா விதை போடாத செடிதான். க்ஷேமம் ந விந்தந்தி வினா எதர்ப்பணம் தஸ்மை சுகஸ்துதியில் சுகாச்சாரியால் சொல்கிறார். இதை போய் அங்கே பிடிச்சிருக்காரு, சுகஸ்துதியை பிடிச்சிருக்காரு, அதுதான் சொல்கிறார். தீர்த்தவிரத நேம பாவவினே சித்தி வாயாச்சி உபாதி கரிசி ஜன பாவபலே ஆக்களே எவினா கலே கரத்தளி அவளே தைசாய. ஆச்சரியமா இன்னும் அடுத்த விஷயம் சொல்றார். இங்க அவர் பாவம் பாவம் பாவம்னு மென்ஷன் பண்றதெல்லாம் என்னன்னா, பகவன் நாமம் சொல்லி சொல்லி பக்தி ஸ்திரமாகி அந்த பக்தியே அப்படியே பிரேமையா மாறி விடுறது பாருங்கோ, அததான் இங்க பாவம். பாவபலே ஆக்களே ஏவினாக்களே, ஏவினாக்களே, நீ எந்த சாதனம் பண்ணினாலும் அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. எதனால எதனால பகவானை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பாவபலே ஆக்களே, அந்த பாவமாகிற பலம் இருக்கு பாருங்க, பிரேமை, அந்த பிரேமத்தில் பிரேமையில மாத்திரம்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். வேற எதுலையும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அந்த பிரேம மாத்திரம் உங்ககிட்ட பகவான் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ, உனக்கு பகவத் பிரேம மாத்திரம், பாவம் மாத்திரம், அப்புறம் பகவானை தேடிண்டு நீ போக வேண்டாம். அந்த பகவான் உன்னோட உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி, உள்ளங்கனி நெல்லிக்கைன்னு சொல்ற பாருங்க, அது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி உனக்கு சுவாதீனமாயிடும். கரத்தலி ஆவலே தைசா ஹரி, இதுல என்ன முக்கியங்கிறார் அவர்னா, பாவம். ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவர்த்த கிருஷ்ணன் சொல்றார், எந்த குருவும் கிடையாது, நாதீதா ஸ்ருதிகள், எந்த வேதமும் அத்தியனம் பண்ணல, சாஸ்திரம் தெரியாது, குரு கூட கிடையாது, சத்சங்கத்தினால மாத்திரத்தை என்ன அடைஞ்சவர்கள்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறானோ பகவான். வரஜே கோபியா, விரதத்தில் உள்ள கோபிகைகள், அது மாதிரி உள்ளவாளெல்லாம் பகவான் சொல்லும்பொழுது, வேற எந்த தபசு கிடையாது, யோகம் கிடையாது, சாதனை கிடையாது, என்ன அடைஞ்சு விட்டா கோபிகைகள், பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகைகள் என்ன அடைஞ்சா, எதனால் அடைஞ்சா தெரியுமான்னு பகவான் சொல்லும் பொழுது, கேவலேன கி பாவேன
गोप्यः गावः नगा मृगाः येन्ये मूढधियो नागाः सिद्धाः माम् इयुः अञ्जसाया मामीयुः என்ன அடைஞ்சார்கள்ங்கிறான் பகவான். தபசனாலையா? எதனால அடைஞ்சான்னா, இங்க பகவானுடைய வாக்கு கேவலே நகி கேவலேனான்னா கேவலம்ங்கிற சொல் தமிழில் தான் அதுக்கு கேவலமான அர்த்தம். கேவலம்னா தமிழில் கேவலம்னு சொல்கிறோம். இன்னும் ரொம்ப மகா கேவலமாக இருக்கு. சாப்பாடு நன்னா இல்லைன்னா என்ன சொல்கிறான்? மகா கேவலமாக இருக்கு. அது தமிழ் கேவலம். சமஸ்கிருத கேவலத்துக்கு என்ன அர்த்தம் தெரியும்? என்ன அர்த்தம் தெரியுமோ? ஒன்லி ஒன் அர்த்தம். ஒன்லி ஒன் கேவலே நகி பாவேனா, ஒன்லி ஒன். அந்த பாவத்தினால மாத்திரை அடைஞ்சார்கள். பாவபலே ஆக்களே, பாவத்தினால மாத்திரை அடைஞ்சார்கள். யார் அடைஞ்சா? கோபியா, கோபிகைகள். கோபிகைகள் மாத்திரம்தானான்னு ஆச்சரியமா உத்தவர்கிட்ட சொல்றான் பகவான். காவகா, மாடெல்லாம் அடைஞ்சது. மாடு அடைஞ்சுதான். கர்ணபுடை பிபந்தி காவஸ்ச கிருஷ்ணமுக நிர்கத வேணுகீத பீயூஷம் உத்தபித கர்ணபுடை பிபந்தியா. ஆச்சரியமா வேணுகீதத்தில் சொல்றார். யமுனா தீரத்தில் கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும் பொழுது ரெண்டு தொன்னையினால அந்த வேணுகானத்தை குடிச்சுதான் பசுக்கள். அது ரெண்டு தொன்னை என்னன்னா கர்ணபுடை காதாகிற இரண்டு தொன்னை, ரெண்டு கப்பு மாதிரி. அதனால குடிச்சுதான் வேணுகானத்தை. அது குடிச்சு 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 அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா மேயரத்தை மறந்துட்டு பிரேமையோட கிருஷ்ணனை பார்த்துருந்து கடைசியில் அது வைகுண்டம் எடுத்து. கேவலே, அது பாவம்னா கூட தெரியாத ஜந்துவா. அது இவனுடைய ஆகர்ஷத்தினால அதுக்கு பாவம் வந்து. கேவலே நகி பாவேன கோப்பியா, கோபிகைகள் அடைஞ்சது ஆச்சரியம் இல்ல. காவஹா, பசுக்கள். அதை விட ஆச்சரியம் நகாஹா, மரங்கள்லாம் அடைஞ்சுதான். மரங்கள்லாம் அடையுமான்னா கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும் கிருஷ்ணத்வஜா அப்படிங்கிறார் வேணுகீதத்திலேயே. மந்தாரமூலே மதனாபிராமம்னு ஒரு ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு ஒரு கால ஊனி இன்னொரு கால தூக்கி வச்சுன்னு பருகாபீடம் நடவரவகு கர்ணயோ கர்ணிகாரம்னு இப்படி கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிண்டே இருக்கும்பொழுது நின்றுண்டே பண்ணின கிருஷ்ணன் ரொம்ப நேரம் வேணுகானம் பண்ணி கொஞ்சம் அசதியில மரத்து மேல சாய்வன். அந்த கிருஷ்ணனுடைய திருமேனி மேல பட்ட உடனே அந்த மரத்துக்கு மயிர்கூச்சல் எடுக்குமா. எந்தெந்த மரத்து மேல கிருஷ்ணன் சாஞ்சானோ அத்தனை மரத்துக்கும் பிரேம சித்திச்சு, பாவம் சித்திச்சு. கேவலே நகி பாவேன நகாஹா, மரங்கள்லாம் அடைஞ்சிருச்சு. மிருகாஹா, கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த வேணுகானத்துக்கு ஹரிண்ய ஏதாஹா மூடதியா, மான்கள்லாம் பார்த்துதான். பெண் மான்கள்லாம் ஆண்மான வாத்துக்காரர் என்ன பண்றான்? ஆண்மான் இதபடியே வேணுகானத்தில் உருகி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணிருந்து தெரியுமோ? ஆண்மான் அது எங்கேயோ போய் சுத்தின்னு இருக்கு. இந்த பெண்மான் போய் பலாத்காரமா இழுத்துன்னு வருது ஆண்மான ஆத்துக்காரர். இங்க கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும் பொழுது எங்கேயோ போய் எங்க சந்தியில் எதையோ பார்த்துட்டு இருக்கல, இங்க வந்து கிருஷ்ணனை பாருங்கோன்னு சொல்லி அந்த ஆண்மானோட கூட பெண்மான் பிரணயாவலோகைகி அந்த கண்ணால பூஜை பண்ணினதான் கிருஷ்ணனை ஆத்துக்காரரோட கூட.
கண்ணால எப்படி பூஜை பண்ண முடியும்னா பிரேமையோட பார்த்து. இந்த பிரேம இந்த பாவம் பிரேமையோட கிருஷ்ணனை பார்த்துதுன்னு பாகவதன் சொல்றாருன்னு சொன்னதானோ அதுதான் ஏகாதச ஸ்கந்தத்துல தசமஸ்கந்தத்துல சொன்ன விஷயத்தை ஏகாதசி தசமஸ்கந்தம் கோபிகைகள் சொன்னது சுகர் சொன்னது ஏகாதச ஸ்கந்தம் கிருஷ்ணனோட ஸ்டேட்மெண்ட் நேரடியாக சொல்றேன் என்ன சொல்றார் கேவலேனகி பாவேன மிருகாஹ இந்த பாவத்தினால மிருகங்கள்லாம் என்ன அடைஞ்சிடுச்சு என்னே மூடதியோ நாகாஹ மூடதியஹான்னு அங்க பாகவதத்துல சொன்ன அதே பதத்தை இங்க பிரயோகப்படுத்தல வேணுகீதத்துல மூட ஹரிண தன்யாஸ்மூடமதயோபி ஹரிண்யேதா மூடமதயான்னு அங்க வேணுகீதத்துல சொல்றாருன்னு இந்த மான்களை அதையே விஷயத்தை கிருஷ்ணன் இங்க சொல்றான் மிருகாக மூடதியா அது மாத்திரம் இல்லை இந்த பாம்பு குட்டிலாம் என்ன அடைஞ்சிருச்சு இந்த பாம்பெல்லாம் என்ன அடைஞ்சிருக்கு நாகாஹா எங்க நாகாலாம் அடைஞ்சதுன்னா அவன் காளியன் அவன் சம்சாரம் நாகபத்தினிகள் எல்லாம் தவாங்கிறேன்னு ஸ்பரிசாதிகாரா உன் சரணத்தை தொட முடியுமா சரணத்தில் ஒட்டின்னு இருக்கிற தூசியை தொட முடியுமா நீங்க எங்க ஆத்துக்காருக்கு என்ன சிக்ஷையா கொடுத்தேன் வேதம் தேடக்கூடிய சரணத்தை எடுத்து எங்க ஆத்துக்கார தலையிலேயே வச்சு அனுகிரகம் பண்ணினேளே இதை நாங்கள் என்ன தோஷம்னா சொல்லுவோம் சிக்ஷைன்னா சொல்லுவோம் அனுகிரகம்னா இது அப்படின்னு பகவான பிரேமையோடு கூட பிரார்த்தனை பண்ணி அவளும் கிருஷ்ணன் அடைஞ்சுட்டாளாம் அடைஞ்சுட்டாங்கிறது கிருஷ்ணன் சொல்ற நாகாஹா சித்தாஹா மாம் யீஹு இத்தனை பேரும் எந்த சாதனையும் பண்ணாமல் அந்த பிரேமையினாலேயே பாவத்தினாலேயே என்ன அடைஞ்சார்கள் அப்படின்னு ஏகாதச ஸ்கந்தத்துல பாவத்தினுடைய உயர்வை கிருஷ்ணன் உத்தவருக்கு சொல்றாரனும் கேவலேனகி பாவேனான்னு அதையே பாவபலே ஆக்களே ஏவினாக்களே இந்த பாவத்தினாலதான் அடைய முடியும் அவனை வந்து இந்த வேற எதுனாலையும் அவனை தொட்டுட முடியாது அடைய முடியாது அப்படி அந்த பிரேம மாத்திரம் உனக்கு இருந்துடுத்துனா கரத்தலீ அவளே தைசா ஹரி உள்ளங்கை நெல்லிக்கடின்னு சொல்லுவா பொதுவா இப்ப இன்னும் புரியாம பாக்கெட்ல இருக்காம பகவான் இன்னும் புரியாம சொல்லணும் உன் பாக்கெட்லயே பகவான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு அடக்கம்னு அர்த்தம் உன் கைக்குள்ள இருக்கான்னா என்ன உள்ளங்கை நெல்லிக்கிட்டேன் என்ன அர்த்தம் கையில அடங்குறதோன்னு அது அது மாதிரி பகவான் உனக்கு அடங்குவான்னு அர்த்தம் அதனால இந்த பிரேம மாத்திரம் பாவம் மாத்திரம் இருந்துடுதுன்னா பகவான் உன்னுடைய கைக்குள்ளேயே அடக்கம் உள்ளங்கை நெய் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கரத்தளி அவளே தைசாஹரி மங்களோ ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களோ ரமணீய மூர்த்தயே போலா புண்டலீகவரதா ஜய சத்குரு மகாராஜிகி அஞ்சனேயமூர்த்திகி ஜய.